மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. என்ன சார் பண்ணுறது? சொல்லுங்க சார். இல்லை இதுதான் சார் என்னோட ட்ரெண்டு இல்லைங்களா, இதுதான் என்னோட ட்ரெண்டு. இதை இப்போ தங்கச்சி நான் வரது முடி சொன்னாங்கல்ல, வெந்து தெரிந்ததுக்கு ஆடு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு. ஸோ இதுதான் என்னோட ட்ரேட்மார்க்கு. இப்போ நீங்கள் கேட்குறீங்க வாஸ்தவம் தான், நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியில் இருந்தாலும் சொல்கிறேன். பாரதி ராஜா சார் பேசும்போது என்னிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவ்வளோ பெரிய ஆளாக சொல்லுங்க, நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, நான் என்ன சொல்கிறது இருந்தாலும் பரவாயில்ல. தட்டு, தேங்க்யூ, தேங்க்யூ. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைப்பா, எப்பவுமே நான் அவங்களுக்கு கீழே தான். இந்த படம் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நல்ல சம்பளம் கொடுத்தாங்க, அதற்கு கோபுரம் ஃபிலிம்ஸுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதுக்கு முன்னாடி வெள்ளக்காரத்துறை அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன். அந்த படம் நடிக்கிறப்போ ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட நான் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்ததே இல்லை, அதே மாதிரி இந்த படத்துக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை. ஸோ அப்படி ஒரு கண்ணியமான ப்ரொடியூசர் நம்பி கொடுத்துருப்பார் போல், நல்லா தரமாக இருக்கும் படம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் தெரியுது. நன்றி அன்புச்செல்வன் சார். அதே மாதிரி இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் வந்து சந்தானத்தை எங்கே போனாலும் புகழ்ந்து பேசிகிட்டே இருக்கீங்க, அவர் வந்து உங்களுக்கு படத்தில் ஃபுல்லாகலாம் எதுவும் கொடுக்கவே காமே அப்படின்னு சொல்லி. சந்தானம் படத்தில் ஃபுல்லாக வேணால் கொடுக்கலாங்க, கொடுக்காமல் இருக்கலாங்க, என் வாழ்க்கையில் ஃபுல்லாக தாங்க அவர் தாங்க கொடுத்துட்ருக்காரு, அது எனக்கு பழகின ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு ஏன் இந்த படம் நடித்ததே சந்தானத்தினால தான். சந்தானத்தோட மேனேஜர் இப்போ ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள், அவர் தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டேரக்டர்கிட்ட சொல்லி, இல்லை கூலுக்கு வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி எதனா ஒரு கேரக்டர் தரணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சம்பளமும் முன்ன பின் இருந்ததால் மேனேஜர் செஞ்சு சார்கிட்ட பேசி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தை நடிக்க வச்சார். இப்போ சொல்லுங்கள், சந்தானத்தினால தானே இந்த படம் கிடச்சிது, அதனால் வரலாறு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க. பரவாயில்ல இமான் சார், இப்போ வந்து வெயில் நேரம், வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு போட்டிருக்கீங்க. குலுக்கு 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 நல்லா குலுக்கு, எனக்கு 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 இலக்கு நல்லா கொட்டி கிடக்கு, ஏ குலுக்கு 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 நல்லா குலுக்கு, நடுவுலையும் போட்டிருந்தாரு வாங்கி குலுக்கு அப்படின்னு. இமான் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. எதுக்கு நன்றி சொன்னாக்கா, இந்த பாட்டுக்காக இல்லை, மயோனே அந்த பாட்டுக்கு சந்தானம் சார் அழகாக இருக்காரா, இல்லை அந்த ஹீரோயின் அழகாக இருக்காங்களா, இல்லை அந்த ரெண்டு பேரும் அழகாக இருக்கிறதுக்கு நீங்கள் போட்ட பாட்டு தான் காரணமா அப்படின்றது தெரியல. சந்தானம் சாருக்கும் இது வந்து அந்த மாதிரி ஒரு மெலோடி, அவருக்கும் ஒரு புதுசாக தான் இருக்கும் காஸ்டியூம்லாம், பிளாக்கில் ரெட்டில் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பாட்டு போட்டு கொடுத்த என் நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி இமான் சார். காரணம் என்னென்னா, இங்கே நீங்கள் தான் கிங்கு. ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நான் சமீபத்தில் இப்போ ப்ரொமோஷன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன். காரணம் என்னன்னாக்க, நிறையா பேர் சொன்னாங்க நீங்கள் தேட்டருக்கே வராதிங்க, நீங்கள் நடிக்கிறதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நடிக்கல நானாங்க வேணான்றான். ஒரு ஒரு இயக்குனரும் ஒரு ஒரு தயாரிப்பாளரும் மக்கள் தேட்டருக்கு வரணும் அப்படின்றக்காக தான் ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த ப்ரொமோஷன் எதுக்கு பண்ணுறாங்க, படத்தை வந்து எல்லோரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோஷன் பண்ணுறது. சமீபத்தில் போன வாரம் டைரக்டர் ஹரிசார் கூட, எவ்வளோ பெரிய இயக்குனர் அவர், ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக கடைக்கடையாக தெரு தெளிவாக போய் ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்காரு. அந்த வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் தேட்டருக்கு வராதேன்னு சொல்லி அது ஒரு 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 கூட்டம் அது ஒரு இது பண்ணிட்டுருக்காங்க. ஏன், நான் சினிமாவை லவ் பண்ணுறதால தான், சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான், நான் ஏதோ ஒரு ரூட்டில் போய் மக்களை வந்து உள்ளே கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அந்த வேலை பார்த்துட்ருக்கேன். அதுக்கு சில தடங்கல்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி நான் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். வர 11ஆம் தேதி சிங்கப்பூருக்கு போகிறேன் ப்ரொமோஷனுக்கு, புரியுதுங்களா? தட்டு, இது என்னுடைய வளர்ச்சி இது, புரியுதுங்களா? நீங்கள் என்ன தான் என்ன தட்டி தட்டி இது பண்ணாலும், வர 11ஆம் தேதி சிங்கப்பூரில் உள்ள படத்துக்கு நான் இங்கேருந்து அவங்களே என்னை ஃப்ளைட் போட்டு கூட்டிகிட்டு போய் நான் அங்கே போய் ப்ரொமோஷனுக்கு போகிறேன்.
சோ அதனால யாரோட வளர்ச்சியும் யாரும் தடுக்கவே முடியாது. ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. அன்பு சார் கொடுக்கறத யாராலையும் தடுக்கவே முடியாது. அன்பு சார், இந்த படத்துக்கு உங்கள்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்காம என் நண்பனுக்காக கோபுரம் பிலிம்ஸ்க்காக நான் ப்ரமோஷன் பண்றேன் சார். ஏதோ ஒரு வித்தியாசத்துல ஒண்ணு பண்றேன் சார். இதை நான் இந்த நேரத்துல சொல்றேன் சார். வரும்போது இப்ப இன்னைக்கு மத்தியானம்னா எனக்கு வந்து அந்த சிங்கப்பூர்கார் போன் பண்ணி சொன்னாரு, சார் வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃபிளைட் போடுறான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சனிக்கிழமை மணிக்கு அந்த படம், வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃபிளைட் போடுறேன் சார். நான் சொன்னேன், இல்லைங்க நான் நடிச்ச படம் வருது, என் நண்பன் நடிச்ச படம் வருது, எனது தயாரிப்பாளர் எடுத்த படம் வருது, நான் அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணிட்டு தான் வருவேன், அதனால முடிஞ்சா ஈவினிங் போடுங்க இல்லை 11ஆம் தேதி காலையில போடுங்க அப்படின்னு சொன்னேன். காரணம் இது என்னோட டெடிக்கேஷன் தாங்க. அது செய்கிற தொழிலை வந்து தெய்வமாக நினச்சி பண்ணுறான். இப்போ நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் வந்து அரசியலில் வந்து ஒரு கட்சிக்கு போய் ப்ரமோஷன் பண்ண போயிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், ப்ரமோஷன் பண்ண தான் போனேன். என்னை கூப்பிட்டதே 4 நாளைக்கு தான் கூப்பிட்டாங்க. திருவண்ணாமலையில் போய் ப்ரமோஷனுக்கு 4 நாள் தான் கூப்பிட்டாங்க. நான் அங்கே பண்ணின வேலையை பார்த்து, என்னோட டெடிக்கேஷனை பார்த்து அந்த அந்த வேட்பாளர் சொன்னார், தம்பி நீங்கள் போகாதீங்க, எனக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே கூட இருங்க அப்படின்னாரு. அதுக்கு காரணம் உண்மை உழைப்பு நேர்மை தான். நம்ம அந்த இடத்துல போயிட்டு சும்மா நேரத்துக்கு ஊழல் கும்பிட்டு போடாம அவங்க என்ன, நான் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன் இல்லை இல்லையா, இருந்தாலும் என்னை நம்பி ஒரு 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 தொழிலை கொடுக்கும்போது அதுக்கு நான் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் இல்லையா. அதனால அவங்க என்னுடைய டெடிக்கேஷனை பார்த்து நீங்கள் இருங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, நான் செய்கிற வேலையை நான் வந்து ரொம்ப ஆத்மாத்மா செய்கிறேங்க. அதுதான் நீங்கள் என்னை தட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி எதுவும் இல்லை. நான் வந்து இப்போ தண்ணி உள்ள போட்ட பந்து மாதிரி நீங்கள் இங்கே அடிச்சிங்கன்னா நான் அந்த பக்கம் வெளியில் வரேன் நான். புரியுதுங்களா? எனிவே இந்த படம் இங்கே நான் தான் கிங்கு, மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஒரு கருத்து சொல்கிறது குறுத்து சொல்கிறது அப்படிலாம் இல்லை, நல்லா ஜாலியாக இந்த சம்மருக்கு வரலாம். வந்துட்டு குலுக்கு 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 நல்லா குலுக்கு அப்படின்னு நல்லா குலுக்கிட்டு போகலாம் வாங்க. குலுக்கிறதுனா நல்லா சிரித்து வயிறு குலுங்க சொல்கிறேன் சரிங்களா. அப்புறம் அதுக்கு வேறு எதனா சொல்லியிருப்போம், நல்லா சிரித்து வயிறு குழுங்க அப்படி நல்லா சிரித்து ஜாலியாக போகலாம் சரிங்களா. தம்பி ராமாயணா நடிச்சிருந்தேன், நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள். பிஆர்ஓ நிக்கில் முருகன் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைப்பா போதும்பா போதும், நன்றி. சந்தானம் சார் வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த அவருக்கு தோதான ஒரு கதையை வந்து நம்ம அரவிந்தன் சார் வந்து சொன்னார். சரி ஒரு கேப் இருந்துச்சு கூட, சரி படம் பண்ணலாம் உண்டு இருக்கும்போது கொஞ்சம் வியாபாரங்கள்லாம் கம்மியாக இருக்கிற நேரம் திடீர்னு சரி ஃபினான்ஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், தியேட்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி மறுபடியும் படம் பண்ணலாம், ஏன்னா ஒரு இந்த 2015 அந்த 16-17 நிறையா கொடுத்த இடத்துல பூரா ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. சரி சரி நம்மளே இனிமேல் படம் எடுப்போம் அப்படின்னு தான். சரி நல்ல கதையாக இருந்தா நம்மளே சரி, ஆனால் படம் எடுக்கிறது முக்கியமில்ல, ஒரு நல்ல கதையாக நம்ம யாரையும் சீட் பண்ணக்கூடாது, கதை கேட்டு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுல அதையும் மீறி ஒரு சில படங்கள் முன்ன பண்ண இருக்குங்கிறது வேறு. பட் நல்ல படம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல கதையை அரவிந்தன் சார் சொன்னார். அந்த நேரத்தில் அந்த கதைக்கு வந்து எங்களுக்கு ஒரு நாயகனாக தெரிஞ்சது சந்தானம் சார் தான். அவர் ஒரு தயாரிப்பாளரோட ஹீரோ, ஏன்னா எந்த வகையிலையும் எல்லா நேரத்துலேயும் அந்த கதையை வந்து கூடையே இருந்து முழுக்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி அது வெளிலேயும் சரி முழுக்க முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு எந்த நேரம் எப்படி கூப்பிட்டாலும் சரி அதுக்கு தகுந்தவாறு மாற்றி தேதியெல்லாம் கொடுத்து தயாரிப்பாளர் எந்த வகையிலையும் பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. தேங்க்யூ சந்தானம் சார். அதே மாதிரி வந்து டைரக்டர் அவரும் எப்படி நினச்சோமோ அதே மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சு கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனந்த் எல்லோரும் சொன்னதையும் தான் சொல்லிக்கிட்டு இருப்போம், இப்போ அவங்க காலிலேருந்து அதே தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன், ஆனால் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு படத்துக்கும் பாவம், எல்லோரும் இதே சொல்கிறதே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க பத்திரிக்கையாளர்கள். அப்புறம் வந்து அதை வந்து உங்களுக்கு குளிச்சு இதில் நடிச்சிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். நம்ம ஆட்டோரேட்டர் சக்தி ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய பார்ட்னராக இந்த படத்தில் வந்து சரிகமா ஆனந்த் வந்து முதல் முறையாக வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கும் எனக்கு நன்றி. இதில் ஹீரோயின் புதுசாக அறிமுகமாயிருக்கிறாங்க, நல்ல டான்ஸர். ஸோ அவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது, சரி அவங்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, வாழ்த்துக்கணுங்கம்மா. இதில் படத்தில் மெயினாக யாருன்னா ஹீரோவுக்கு அடுத்து இங்கே ஹீரோவாக இருக்கிறது வந்து இமான் சார் தான்.
சரி படத்தில் வந்து முழுசாக வந்து அவர் ஈடுபாடோட நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை அவர் மனசில் வச்சு, குறிப்பாக எங்கள் படத்தை வந்து அவருடைய படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும், இதுலேயும் அதே மாதிரி ஹிட்டாக அமைஞ்சிருக்குது. அதனால் இமான் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள், அடுத்தடுத்து நாங்கள் சேர்ந்து படம் பண்ணுவோம். தம்பிராமையனை வந்து படத்தில் வந்து சந்தான அவர்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலாக படத்தில் வந்து கலக்கியிருப்பார். அவருடைய உழைப்பு இதில் எங்கள் படத்துக்காண்டி தனியாக ஸ்பெஷலாக உழைச்சாரா இல்லை எங்கள் எனக்காண்டி உழைச்சாரான்னு தெரியல. முழுக்க முழுக்க வந்து அவருடைய உழைப்பை, அவருடைய படம் முடிஞ்ச பிறகும் ப்ரொமோஷனுக்கும் என்ன தேவையோ முழுசாக ஒத்துழைப்பு கொடுத்து அண்ணா உங்களுக்கு நன்றிண்ணா. ஓம் கேமரா. கேமரா தான் படத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து, ஏன்னா நாங்கள் செலவு பண்ணாதது கூட செலவு பண்ண மாதிரி காமிச்சிருக்கிறாரு, மிக பிரமாண்டமாக காமிச்சிருக்கீங்க ஓம். அடுத்தடுத்த படங்களில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம். அதே மாதிரி முத்தமிழோட சாங், ரெண்டு சாங் ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் முத்தமிழ். எங்கள் எடிட்டர் தியாக அவரும் படம் பார்த்து முடித்த பிறகு பார்த்தேன், ரொம்ப திருப்தியாக வந்திருக்குது. இந்த சமர்க்குரிய படமாக இருக்கும். இதை ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய படத்தை கிட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்த படம் எனக்காண்டி அதை வந்து ஒரு அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறது, கடைசியாக ஃபைனலாக படம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறதுல வந்து எனக்கு தேவைப்பட்டது ஒருத்தர். அது செல்லாதான் வந்து ஒரு கட்டா குஸ்தின்னு ஒரு படி கிட்ட கொடுத்துட்டு வந்து எனக்காண்டி வந்து ஒரு ரெண்டு மாதம் இதுலேயே உட்காந்துருந்தார். எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் ஒரு படம் ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு. அதுவேல செல்லா உங்களுக்கு நன்றி. ஏன்னா வரிசையாக படங்கள் எடுக்கணும், நல்ல கதை கேட்கணும்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தோம் அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுங்கிறது நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அடுத்து தனுஷ் படம் விரைவில் அறிவு போகிறோம். அதுக்கடுத்து வந்து அயோத்தி டேரக்டர் அவர் நல்ல காஸ்டிங்கோட படம் பண்ணுறாரு, நல்ல எமோஷனலான படம். வரிசையாக படம் பண்ணுறது உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வேணும். அதே மாதிரி தேங்க்ஸ் சொல்லணும் நிறையா வந்து என்னென்னா, இந்த படத்தை வந்து அவருடைய கம்பெனி படத்தை தவிர பெரிய படத்தில் வந்து அவருடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டதே கிடையாது. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் எங்களுடைய படத்தை நான் தான் கிங்கு என்று முதன் முதலாக அவருடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டார். அதே மாதிரி இன்றைக்கி வியாபாரம் வந்து திடீர்னு ஒரு லாஸ்ட் இயர் ஒரு மாதிரி இருந்துச்சு, இந்த வருஷம் ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளைட்டில் போகும்போது இந்த ஏர் பாக்கெட் வந்தால் தூக்கி தூக்கி அடித்து போயிருக்க மாதிரி, மேலே கீழே அடிச்சுக்கிட்டு இருக்கு வியாபாரம். இப்போ சுத்தமாகவே வியாபாரம் இல்லை. இந்த நேரத்தில் கூட உலகநாயகன் அவர்கள் இந்த படத்தோட டிஜிட்டல் சேட்டலைட்ஸை அவர் கம்பெனியில் வாங்கிக்கிட்டார். நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவருடைய டீம் அந்த வந்து டிஸ்னி வந்து அவருடைய நண்பர் வந்து மகேந்திரன் சார், மோனிஷா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட் டைம் என்னுடைய டாக்டரை ப்ரொடியூசர் அறிமுகப்படுத்தியிருக்கிறான் அவன் சுஷ்மிதா. அவங்க வந்து இதில் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டீம் அனில் எங்கள் சொல்லவே வேணாம், அவர் எங்கள் ப்ரொடக்ஷன் ஹெட்டு. அவரோட டீம் வந்து தீபக், பிரவீன், ராமு எல்லாருமே வந்து நைட் 12 மணிக்கெலாம் டிசைன் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபாண்ட்லேருந்து எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு கலர் பேக்ரவுண்ட் டிசைன்ஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் எனக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு, சரி இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க இந்த படம் எப்படியாச்சும் கிட்ட ஒன்று. அவங்க மியூசிக் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றையும் இமான் சார்லாம் போய் அடிக்கடி பார்த்து இவ்வளோ இந்த மாதிரி வரணும், இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன விரும்புவாங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல வாழ்த்துக்கள் சிஸ்டர். அதே மாதிரி வந்து செந்தில் எங்களுக்கு ப்ரொடக்ஷனில் வந்து ஆரம்பத்தில் இந்த டீம் எல்லாம் அமைச்சு கொடுத்தது வந்து நம்ம செந்தில் தான், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பச்சையப்பன். அதே மாதிரி கோபி வந்து முழுசாக கூட இருந்து ஒர்க் பண்ணார். ஜெயவேல் எல்லாருக்கும் நன்றி. சந்தான சார் மட்டும் கிடையாது, சந்தான சார் டீமில் வந்து ஒரு நிறையா பேர் அவர் அவங்க எல்லாமே இந்த படத்தில் வந்து ஹெவியாக ஆரம்பத்துலேருந்து எங்களுக்காண்டி ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு ப்ரொடியூசருக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க, அவருடைய சந்தானம் அவர் நண்பர் ஆனால் ப்ரொடியூசர் எனக்கும் நண்பர் தான் ரமேஷ். இந்த படத்து முதல் நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஸ்டேஜில் இல்லை இருந்தாலும் வந்து எங்களுக்காண்டி இவ்வளோ ஹெவியாக ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, அவருக்கு நன்றி. அப்புறம் முழுக்க இது டோட்டல் கதாநாயகன் வந்து நிகில், அதனால் வந்து இந்த படத்தை பத்திரிகையாளர் மூலமாக எல்லா இடத்திலும் கொண்டு போக வேண்டியது நீங்களோட பொறுப்பு. அதனால் எல்லோரும் இங்கே வந்து இருந்ததுக்கு வந்ததற்கு எங்கள் அழைப்பிட்டு வந்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.